அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உவே சாமிநாத ஐயரை போற்றி இன்று நாம் சங்க இலக்கியமாகிய பட்டினப்பாலை என்கிற இலக்கியத்தில் 199 வரியிலிருந்து 205 வரி வரை காண உள்ளோம். கொலை கடிந்தும் களவு நீக்கியும் அமரர் பேணியும் ஆவுதி அறுத்தியும் நல் ஆனோடு பகடு ஒம்பியும் நான்மறையோர் புகழ் பரப்பியும் பண்ணியம் அட்டியும் பசும் பதம் கொடுத்து புண்ணியம் முட்டா தண்டிழல் வாழ்க்கை கொடுமேழி நசையுழவர். உழவர்களை பற்றி இச்செய்யுளில் பாடுகிறார் புலவர். உழவர்கள் மிருதுவானவர்களாக இருக்கிறார்கள். கொலை கடிந்தும் கொலையை தவிர்த்தவர்கள், ஹிம்சையை தவிர்த்தவர்கள், களவு நீக்கியும் பொய்மை இல்லாதவர்கள், கரப்ஷன் இல்லாதவர்கள். அடுத்தது அமரர் பேணியும், தேவர்களை வணங்குபவர்களாயிருந்து அந்த தேவர்களுக்கு ஆவுதி அறுத்தியும், அந்த தேவர்களை ஆவுதி அருந்த பண்ணியும் என்று பொருள். தேவர்களுக்கு ஆவுதி சமர்ப்பிப்பவர்கள். ஆவுதி என்பது ஆகுதி. அழகாக தமிழில் சிற்சில இடங்களில் சங்க இலக்கியங்களில் ஆவுதி என்பது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய விருந்தோம்பலிலும் உபயோகப்படுகிறது. இருப்பினும் இங்கு கூறப்படும் ஆவுதி என்பது தேவர்களுக்கு அளிக்கும் ஆவுதியே. அதற்கு காரணம் அமரர் பேணியும் என்று முன்பு வந்திருக்கிறதுனால. அமரர் பேணியும் ஆவுதி அறுத்தியும் அமரர்கள் அமரர்களை வணங்கி அமரர்களை போற்றி அவர்களுக்கு அவர்களை ஆவுதி அருந்த பண்ணியும் என்று கூறுகிறார். உழவர்கள் அமரர்களுக்கு தேவர்களுக்கு ஆவுதி கொடுக்கும் காலம் சங்க காலம் என்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே விஷயம் மகாபாரதத்திலும் வருவதால் இவ்விரண்டும் சேர்த்து பார்ப்பது அழகு. மகாபாரதம் சாந்தி பருவத்தில் 189 அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம், வணிஜ்யா பசுரக்ஷாச்ச தானரதிஹி சுசிஹி வேதாத்யயன சம்பன்னஹ ச வைஷ்ய இதி சந்நிதஹ. மகாபாரதம் இந்த ஸ்லோகத்தில் வாணிஜ்யம், பசுக்காத்தல், பயிரிடுதல், தூய்மையாயிருப்பது, வேதாத்தியனம் எல்லாவற்றையும் கூறுகிறது. இங்கு அவிசை அதாவது ஆவுதியை சமர்ப்பித்தும் வாழ்ந்தனர் உழவர்கள். அடுத்தது என்ன செய்தனர்? இப்ப மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே இங்கும் காணப்படுகிறது. நல் ஆணோடு பகடு ஓம்பியும், நல் ஆணோடு நல்ல பசுவோடு பகடு காளையை பாதுகாத்தும். பசுக்காத்தல் என்கிறது மிகவும் பிரசித்தமாக பலவேறு இடங்களில் பலர் செய்து கொண்டு வருகிறார்கள். அதை பெரிய தர்மமாக நினைக்கிறார்கள். சாஸ்திரங்களில் காளை காப்பதும் அப்படி ஒரு விஷயம்தான். காளை இல்லையே ஏது பசு?
காளை காத்தல் என்பதும் மிகவும் முக்கியமான விஷயம். அதை கூறுகிறது இவ்விடம். நல்ல ஆணோடு பகடு ஓம்பியும் பண்ணியம் நான்மறையோர் புகழ் பரப்பியும். நான்மறை நான்மறை நான்கு வேதங்கள், நான்கு வேதங்களை உடையவர்கள், நான்கு வேதங்களை அக்காலத்தில் கற்பித்து வந்தவர்களுக்கு வேதியர்கள் என்று பெயர், ஆர்ப்பணர்கள் என்று பெயர். அவர்களுடைய புகழை பரப்பியும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு நான்மறையோன் எப்படி வாழ வேண்டும் என்பதை, நான்மறையோன் என்றால் வேதத்தை பின்பற்றுபவன், வேதத்தில் உள்ள விழுமங்களை பின்பற்றுபவன் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை தன்னுடைய வாழ்விலேயே எடுத்துக்காட்டி, என்ன வேதத்தினுடைய விழுமம் என்ன, அக்ஷயர்மா தீவியா கிருஷிமித் கிருஷஸ்வ என்று ருக்வேதம் கூறுகிறது. சூதாடாதே, உழுதுண்டு வாழ் என்று ருக்வேதம் கூறுகிறது. களவு நீக்கியும் என்கிறதில் சூதாடாதே என்பது அடக்கம். மேலும் இவர்கள் உழவர்கள், உழுதுண்டு வாழ்கிறார்கள். இவ்வாறு வேதத்தில் கூறப்பட்ட விழுமத்தை தான் வாழ்ந்து காட்டுவதால் அதனாலேயே நான்மறையோருடைய புகழை பரப்பியவர்கள் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இது நான்மறை விழுமங்களை பின்பற்றுபவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று தன்னுடைய வாழ்க்கையில் தான் காட்டுபவர்கள். கோசேவை, பசுக்கள் காளைகள் இவைகளை வைத்து வளர்த்து, அத்துடன் மட்டுமில்லாமல் பண்ணியம் அட்டியும். பண்ணியம் என்பது வாணிஜ்யம், அதாவது வணிகம். இந்த வணிகம் செய்தும் பிசினஸ் பண்டங்கள் பலவேறு விதமாக ஆக்கியும், அந்த பண்டங்களை கொடுத்து வாங்கல் முதலீவர்கள் செய்தும், அதற்குதான் பண்ணியம். பண்ணியம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள், பண்ணியம். பண்ணியம் அட்டியும் பசும் பதம் கொடுத்து நல்ல வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நல்ல பசுமையான உணவு சமைத்து, அந்த உணவை அன்னதானமாக கொடுத்து, புண்ணியம் முட்டா தன்னுழல் வாழ்க்கை. அடாட, என்ன அருமையான சொல். இந்த ஒரு வார்த்தை போறோம், புண்ணியம் முட்டா தன்னிழல் வாழ்க்கை, புண்ணியம் குறையாத வாழ்க்கை, தொடர்ந்து புண்ணியம் செய்பவர்கள், புண்ணியம் செய்வதை அழுக்காமல் செய்பவர்கள். அப்படி செய்து தன் என்றால் குளிர்ச்சியான நிழல் வாழ்க்கை, புண்ணியத்தை மறந்து அதிருப்தியோடு கண்ணா பின்னா என்று திண்டாடாமல் அவரவர் ஊரில் நிம்மதியாக தன் நிழல் வாழ்க்கை, குளிர்ச்சியான நிழல் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள் யாரு, இவ்வுழவர்கள். புண்ணியம் குறையாத குளிர்ச்சியான நிழல் வாழ்க்கை, சாயாயாம் வசதகா என்று ஸ்ரீ ராமகதாமிருத சாரத்தில் ஸ்ரீ அண்ணாவினுடைய ஸ்லோகம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய திருவடி சாயையில் வாழ்வது என்று கூறுகிறார். வால்மீகியும் கூறுகிறார், பாதச்சாயா சுகா பர்த்துகு, ஸ்ரீ ராமருடைய திருவடி நிழலில் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று. அது நினைவுக்கு வந்தது, அதனால் கூறினேன். தன் நிழல் வாழ்க்கை, குளிர்ச்சியான நிழல் வாழ்க்கை, அது புண்ணியம் முட்டாத வாழ்க்கை, அதாவது புண்ணியம் குறையாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தர்மபுத்திரனிடம் யக்ஷன் கேட்கும் கேள்வியில் ஒன்று, உலகத்திலேயே யார் சந்தோஷமாக இருப்பவர் என்று. தர்மபுத்திரர் அதற்கு ஏதாவது அப்டிராக்டான பதில் சொல்லுவாரோ, யாருக்கு குண்டலினி எழும்பியதோ அவர்கள்தான் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்றெல்லாம் கூறுவாரோ, யாருக்கு சஹசிராரத்தில் ஜோதியினுடைய தரிசனமானதோ அவர்கள்தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்றெல்லாம் கூறாமல் என்ன கூறுகிறார் என்றால், சதுர்த்தேகனி ஷஷ்டேவா சாக்கம் பச்சதியோ கிருஹே அன்றுநீச்ச அப்ரவாசீச்ச சவாரிச்சர மோததே என்று கூறுகிறார். தானே கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து கிடைத்ததை தானே சமைத்து உண்டு கொண்டு
உண்டு. தன்னுடைய வீட்டில் தானே வாழ்ந்து கடன் ஏதும் இல்லாமல் வாழ்பவன் உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியாய் வாழ்பவன் என்று. அதுதான் புண்ணியம் முட்டா தன் நிழல் வாழ்க்கை. கொடுமேழி கொடுமேழி நசையுழவர் வளைந்த கலப்பை, அந்த வளைந்த கலப்பையை எடுத்து உழுவதில் விருப்பமுடைய விருப்பத்தோடு அந்த செயலை செய்கின்ற, ஏதோ இந்த செயலை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஆகிவிட்டதே என்று வெறுப்பு இல்லாமல் வளைந்த கலைப்பையை எடுத்து மிகவும் மகிழ்ச்சியுடன் உழும் உழவர், அப்படிப்பட்ட உழவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இங்கு கூறப்படுகிறது.